வெல்கம் டு தமிழ் தேனி. அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. நம்ம கடந்த பதிவுகளில் வந்து மனிதன் குரங்கிலிருந்து தோன்றினானா அல்லது இறைவன் படைத்தானா, அதே நேரத்தில் சிவன் வந்து ஆதம் நபி அப்படின்னு சொல்லியிருந்தோம், நேரத்தில் இப்ராஹிம் நபி வந்து பிரம்மா அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதே நேரத்தில் இஸ்மாயில் உபமன்யு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவனுடைய மூன்றாவது மகன் ஐயப்பன், அவரை பற்றித்தான் பார்க்க போகிறோம். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த மகன்தான் ஐயப்பன். இவரை வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் மிக பிரபலமாக வழிபட்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு வந்து பாத யாத்திரை மாலை அணிந்து விரதம் இருந்து பாத யாத்திரை மேற்கொண்டு அவருடைய அருளை பெற்று கொண்டிருக்கிறார்கள். கேரளாவின் ஒரு பகுதியில் இருக்கக்கூடியதான் அந்த சபரிமலை. இப்பொழுது நாம் வீடியோவிற்குள் வருவோம். இங்கு நாம் ஐயப்பன் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, இஸ்லாம் மார்க்கங்களில் கூறக்கூடிய ஆதம் நபியை பற்றி திரும்பவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். ஆதம் நபிக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள். அதில் ஒன்று தான் காயின், இன்னொருத்தர் வந்து ஆபேல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. மூன்றாவதாக ஒரு மகன் ஆதம் நபிக்கு இருக்கிறதாகவும் வேதங்கள் சொல்கின்றன. சேத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஆதம் நபியுடைய மூன்றாவது மகன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த சேத்துக்கும் ஐயப்பனுக்கும் உள்ள பொருத்தங்கள் என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆரம்பத்திலேயே சிவனுடைய மகன்கள் விநாயகர் முருகன் என்பவர்கள் வந்து ஆதாமுடைய காயின் ஆபேல் என்று சொல்லியிருந்தோம். இங்கு வந்து அதை பற்றியும் சிறிதாக தெரிந்து கொண்டு அதே நேரத்தில் ஐயப்பனை பற்றியும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இப்பொழுது முருகனுக்கும் விநாயகனுக்கும் சண்டை நடக்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன சண்டை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மாம்பழத்துக்காக ஞானப்பழத்துக்காக சண்டை போட்டுக்கொள்வது அப்படின்னு சொல்லி ஒரு நீங்கள் புராண கதைகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த பழத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா முருகன் மயிலேறி போய் உலகத்தை சுற்றி வந்து அந்த பழத்தை கேட்பார். ஆனால் பெற்ற தாய் தந்ததான் உலகம் அப்படின்னு சொல்லி விநாயகர் அவங்க அம்மா அப்பாவே சுற்றி வந்து அந்த பழத்தை வந்து பெற்றுக்கொள்வார். இதே நேரங்களில் வந்து விநாயகர் வந்து ஒரு முறை வந்து கொல்லப்படுகிறார், அதாவது அவருடைய கழுத்து வந்து வெட்டப்படுகிறது. அப்படி வெட்டும்போது அவருக்கு வந்து யானை தலை வந்து பொருத்தப்படுகிறது. இங்கே வந்து என்ன அப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னிங்கன்னா, கடவுள் அப்படின்றவங்க வந்து எங்கேயுமே சாகக்கூடாது அப்படின்றதில் இந்த புராணங்களை சொல்லக்கூடியவங்களும் எழுதக்கூடியவங்களும் ஒரு முக்கியமான ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கிறார்கள், கடவுள் வந்து சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இஸ்லாமிய மார்க்கங்களில் இவர்களை வந்து மனிதர்களாகவே பார்க்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கும் இறப்பு என்பது இருக்கிறது என்று தான் நம்ம கூற வேண்டும். அப்படி வந்து ஒரு சமயத்தில் தான் ஆதம் நபியுடைய மகன்களான காயின் ஆபேலுக்கு வந்து சண்டை நடக்கிறது. எதற்கான சண்டை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கான சண்டை. அந்த திருமணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன் சகோதரியை வந்து மணப்பதற்கு வந்து பொறாமைப்படுகிறார். அந்த பொறாமையின் காரணத்தினாலேயும் இறைவனுடைய படையல் கேட்குறார் இறைவன் அவங்ககிட்ட. அப்போ வந்து இறைவன் வந்து ஆபேலுடைய அந்த படைகளை இதை மட்டும் எடுத்துக்கொள்கிறார், காயினுடையதை எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த காயின் என்பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணனாக சொல்லப்படுகிறது, ஆபேல் என்பவர் வந்து தம்பியாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்து மதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை அண்ணனாக சொல்கிறார்கள், முருகனை தம்பியாக சொல்கிறார்கள். இதில் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா, ஒரே கான்செப்ட் தான், இதை இந்த இடத்துல மாற்றினாதான் அவர்களுடைய வம்சாவளிக்கும் மாறும். எப்படி மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, அண்ணனை தம்பியாகவும் தம்பி அண்ணனாகவும் மாற்றிருக்கிறார்கள் இந்து மதத்தில். அதே நேரத்தில் இங்கே வந்து சரியான முறையில் இருக்கிற ஒரு காரணமாகவே இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய அந்த விமைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்காக தான் சண்டை நடந்திருக்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்து மத புராணங்களில் வெவ்வேறு விதமான கதைகளை வந்து கூறுகிறார்கள். இங்கே வந்து விநாயகருக்கு வந்து கல்யாணமே நடக்கலை அப்படின்னு சொல்லி தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். இதே கொஞ்சம் ஜஸ்ட்டு வடநாட்டு பக்கம் போனீங்கன்னா அவருக்கு சித்தி புத்தி அப்படின்னு சொல்லி இரண்டு மனைவிகள் இருப்பதாக வந்து கூறுகிறார்கள். அதே நேரத்தில் முருகனுக்கும் இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள், வள்ளி தெய்வானை அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே நடந்த கொலை, அதாவது இந்த பொறாமையினால் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொன்னிங்கன்னா, காயின் வந்து ஆபேலை வந்து கொலை செய்து விடுகிறார். அப்படி கொலை செய்து விட்டு மண்ணில் போய் அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு காக்கையை பார்த்து அந்த காக்கை செய்யும்படியே இவரும் வந்து செய்து அந்த தம்பியை வந்து அடக்கம் செய்கிறார். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு கொலை ஒன்று நடக்கிறது, விநாயகருடைய தலை வந்து வெட்டப்படுகிறது. வெட்டப்பட்ட தலைக்கு உயிர் கொடுத்து அவர்கள் கொண்டு வந்த விதம் ஒன்றாக இருந்தாலும் இங்கே வந்து கொண்டு வரவில்லை. அதற்கு பதிலாக பரிசாகத்தான்
யாரை கொடுக்கின்றார் இறைவன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேத் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது மகனான், அதாவது ஆதாமுடைய மூன்றாவது மகன் சேத் என்பவரை வந்து இறைவன் பரிசாக கொடுக்கிறார். இப்போ வந்து நம்ம சேத் வந்து இறைவனுடைய அதாவது ஆதாம் நபியுடைய மூன்றாவது மகன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு மூன்றாவது மகன் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஐயப்பன். இந்த ஐயப்பனும் சேத்தும் என்பவர்கள் வந்து ஒருவர்கள் தான். ஏன் அப்படின்னு சொன்னால், ஆதம் நபி சிவனாக இருக்கும்போது அதே நேரத்தில் அவருடைய மகன்களும் ஒற்றுமையாக இருக்கும்போது அவருக்கு பிறந்த மூன்றாவது ஒருவரும் ஒற்றுமையாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் அந்த சேத் அப்படின்னு சொல்லக்கூடிய. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேத் என்பவர் வந்து இஸ்லாமிய வேதங்களான திருக்குரானில் வந்து கூறப்படவில்லை என்றாலும், சேத் என்பவர் ஆதாமுடைய மூன்றாவது மகன் என்று கிறிஸ்துவ வேதகாமங்களில் வந்து கூறப்பட்டிருக்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேத்து, அதே நேரத்தில் ஐயப்பனுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, சாத்தப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாத்தப்பன் சாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறிதளவு பெயர் ஒற்றுமை இருக்கின்றது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஆதாம் ஆதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து சேத் சாஸ்தா இந்த ரெண்டுக்குமே வந்து சிறிதளவு பெயர் பொருத்தங்கள் இருக்கின்றது. மொழிதான் வேறுபாடாக இருந்தாலும் உச்சரிப்புகளில் சில வார்த்தைகள் வந்து ஒற்றுமையாகவே காணப்படுகிறது. அதன் காரணத்திற்காக தான் நான் சொல்கின்றேன், ஐயப்பன் என்பவர் வந்து ஆதம் நபியுடைய மூன்றாவது மகன், அதாவது சிவனின் மூன்றாவது மகன். இவருக்கு வந்து கேரளா பக்கத்தில் இருக்கக்கூடிய சபரிமலையில் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு இடமாக வந்து பார்க்கப்படுகிறது. இதற்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முதல் முதலாக ஆதம் என்பவர் வந்து முதன் முதலாக பூமியில் இறக்கப்படக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவை சேர்ந்த ஒரு பகுதி தான், கேரளாவை சேர்ந்த ஒரு இடம் தான். அந்த இடத்துல தான் வந்து இறக்கப்படுகிறார். அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரளயத்துக்கு பின்னாடி வந்து அந்த இடம் வந்து வேறு இடத்துக்கு போயிருக்கலாம், அது இலங்கைக்கு போயிருக்கலாம். அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆதம் பீக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆதம் பீக் அப்படின்றது வந்து சிவனொளி பாதமலைன்னு இன்னொரு பேர்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன் இறங்கியிருக்கும்போது அவருடைய மூன்றாவது மகன் அதே பகுதியில் தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் தான் கேரளாவிலே வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனை வந்து பிரபலமாக கொண்டாடிட்டுருக்கிறாங்க. கேரளாவுக்கு பக்கத்தில் தான் இலங்கை இருக்குது. அதாவது முதல் மனிதன் இறக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்கிறது இந்தியா தான். அதே நேரத்தில் வந்து இப்போ நம்ம முருகனுக்கும் விநாயகனுக்கும் அந்த விஷயங்களை சொல்லிட்டு வந்தோம். அந்த முருகனுக்கும் விநாயகனுக்கும் வெவ்வேறு கதைகள் வந்து கூறப்படுகிறது. பழத்துக்காக தான் சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பும், திருமணத்துக்காக சண்டை போட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பும். அதே நேரத்தில் விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அம்மாவின் தோற்றத்திலே மனைவி வேணும், அந்த அளவுக்கு வந்து நான் வந்து கல்யாணமே முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஆற்றங்கரை பக்கத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதா திருவிளையாடல் போன்ற படங்கள்லேயே நம்ம வந்து பார்க்கின்றோம். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் அவருக்கு வந்து கல்யாணம் முடித்து வைத்திருக்கிறார்கள். அவருக்கு அருகிலே வந்து இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி குழப்பம் அப்படின்றது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். முதல்ல அண்ணனுக்கு கல்யாணமாச்சா இல்லை தம்பிக்கு கல்யாணமாச்சா, இல்லை அண்ணன் கொலை செய்யப்பட்டாரா இல்லை தம்பி கொலை செய்யப்பட்டாரான்ற பல கேள்விகள் வந்து இந்து மதத்தில் எழுகின்றது. அதே நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கங்கள்லையும் சரி கிறிஸ்துவ வேதகாமங்கள்லையும் சரி இதை பற்றிய அழகான ஒரு வரலாறு வந்து அமைக்கப்பட்டு அதில் வந்து கூறப்படுகிறது. அதை நீங்கள் பார்த்து தெரிந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து புலப்படும். இன்னும் சில ஒற்றுமைகள் வந்து இருக்கின்றது. அவர் வந்து பார்த்திங்கன்னா இறைவனுடைய வழியில் வந்து மக்களுக்கு நல்ல போதனைகளை செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார் அந்த சேத் என்பவர். அதே நேரத்தில் ஐயப்பன் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நலன்களையும் அருள்களையும் வாரி வழங்கக்கூடியவராக இருக்கின்றார். அதே நேரத்தில் விரதம் அப்படின்னு சொல்ல அந்த நோன்பு ஃபாஸ்டிங்னு சொல்கிறாங்க இல்லையா, இஸ்லாமியில் கடைபிடிக்கக்கூடிய அந்த ஃபாஸ்டிங். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மெக்காவுக்கு வந்து ஹஜ் போகிறாங்க. அந்த ஹஜ் போகிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாத யாத்திரை மாதிரி கொஞ்சம் இடத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த காபாவை வந்து வலம் வருவது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். நிகழ்ச்சியான ஒரே ஒரு கான்செப்ட் தான் இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு நடக்கின்றது. அவருக்கும் பாத யாத்திரை நடந்து அவருக்கும் வந்து விரதம் இருக்கிறாங்க, நோன்பு இருக்கிறாங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. அதாவது இறைவனை எப்படி வழிபட வேண்டும் அப்படின்றத முதல் முறையாக நன்கு உணர்ந்து ஃபாலோ செய்தவர், அதாவது பின்பற்றியவர் அப்படின்னு சொன்னால் அந்த சேத் அப்படின்ற அவர் தான். இங்கே வந்து ஐயப்பன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த சேத் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இறைவனை எப்படி வணங்கணும், எப்படி நோன்பு இருக்கணும், எப்படி வந்து அவருக்கு வந்து யாத்திரைகள் மூலமாக பண்ணணும்னு சொல்லிலாம் மக்களுக்கு எடுத்துரைத்திருந்திருக்கிறார். இது வந்து இஸ்லாமிய மார்க்கங்கள்லையும் கிறிஸ்துவ மார்க்கங்கள்லையும் வந்து கூறப்படுகின்றது. இந்து மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐயப்பன் பிறந்தவனே பார்த்திங்கன்னா அத்துடன் வந்து கதை வந்து முடிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வரக்கூடிய மக்களுக்கு வந்து அருள் புரிகிறார் அப்படின்னு சொல்லி வந்து கதை முடிக்கப்படுகிறது.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடவுள்னு சொல்லி ஒருத்தவங்கள சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு வந்து நம்ம சாக விட்டுறக்கூடாது. கடவுள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க செத்துட்டாங்கன்னா அவங்க கடவுளே இல்லை அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடவுள்னே சொல்லலை, இவங்களும் நம்மளை போன்ற மனிதர்கள் தான், அவர்கள் வம்சாவளியில் தான் நம்மளும் வந்திருக்கிறோம், அதில் சிலர் வந்து இறை தூதுவர்களாக இருந்திருக்கிறார்கள், அவ்வளோதான். மற்றபடி அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களுக்கும் இறப்பு இருந்திருக்கும். அதே நேரத்தில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து 960,000 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்ததாக வந்து கருதப்படுகிறது. நூஹ் நபி, நோவா என்று சொல்லக்கூடிய, விஷ்ணு என்று சொல்லக்கூடியவரும் சரி பல வருடங்கள் வாழ்ந்திருக்கலாம். அந்த காரணத்தினாலேயே வந்து அவர்கள் வந்து இந்து மதத்தில் வந்து கடவுளாக ஆக்கப்பட்டிருக்கார். அவர்களும் வந்து இறைவன் படைத்த மனிதர்கள் தான். அவர்கள் வந்து வாழ்ந்த விதங்கள், அப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க, மக்களுக்கு தேவையான நல்லதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அன்றை இருக்கக்கூடிய அந்த அறிவுகளில் வந்து அவர்களை கடவுளாக ஆக்கியிருப்பார்கள். அடுத்தடுத்து சொல்லக்கூடிய அந்த நாட்கள் வரும்போது அவர்களை வந்து கடவுளாகவே ஆக்கியிருப்பார்கள். இங்கே வந்து மனிதர்களாகவே பார்த்த காரணத்தினால தான் அப்படியே இருக்கிறது. அப்போ வந்து கடவுளுக்கு வந்து சாவு அப்படின்றது, இறப்பு அப்படின்றது இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் இந்த வரலாற்று விஷயத்தை வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே வந்து மாற்றப்பட்டு இருக்கின்றது. சில விஷயங்கள் ஒற்று போனாலும் பல விஷயங்கள் வந்து அதில் உள்ளே வந்து புகுத்திருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு, இந்த மாதிரியான புகுத்துதல், அந்த வேதங்கள் வந்து தப்பான முறையில் வந்து மக்களுக்கு போகும்போது அதை சரி செய்வதற்காகத்தான் இறைவன் அடுத்தடுத்து வந்து தூதுவர்களை அனுப்பி இது சரியானதல்ல, இது தவறானது என்று தூதுவர்களை ஒவ்வொரு சமூகத்திற்காக அனுப்புகிறான். அப்படி சமூகத்திற்காக அனுப்பப்பட்ட கடைசி தூதுவர் தான் வந்து முகமது நபிகள் நாயகம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் வந்து இதற்கான தெளிவான விடைகளை பூராத்தையுமே, யாராவது ஒருத்தர் பூமியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பூமியில் இருக்கிறவங்க நம்ம எப்படி இந்த பூமிக்கு வந்தோம், இந்த உலகம் எப்படி தோன்றிருக்கோம், நம்ம ஏன் இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இந்த இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிந்தனைக்கு தான் கொண்டு போய்விடும். அப்படி விடும்போது இந்த வாழ்க்கை வரலாறும் சரி, இந்த ஆதிகால வரலாறும் சரி உங்களுக்கு நன்கு புலப்படும். இன்னும் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நிறைய ஒற்றுமைகளை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒற்றுமையின்படி நீங்களும் கருத்தை வந்து எனக்கு பதிவிடுங்கள். அந்த கருத்தின்படி நான் இன்னும் நிறைய வீடியோக்கள் போடுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி வந்து சிவனுடைய மூன்றாவது மகன் ஐயப்பன் அப்படின்றத வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் ஆதமுடைய மூன்றாவது மகனான சேத் அப்படின்றது ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அப்படின்றத வந்து இந்த வீடியோ பதிவுமாக கவர் பண்ணியிருக்கோம். அடுத்த வந்து ஒரு முக்கியமான ஒருத்தரை வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அது வரைக்கும் காத்துருங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.